வசனம் தியானத்தின் தலைப்பு கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் இந்த லெந்து நாட்களில் நாம் இந்த உலகத்திற்கு ஏசு வந்தபோது கேட்ட கேள்விகளில் தினமும் ஒன்றை தியானித்து வருகிறோம் அந்த கேள்விகளுக்கு பதில் கூறும்போது நாமும் விசுவாசத்திலே வளர்வோம் இந்த நாள் தியானத்திற்குரிய கேள்வி மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் உள்ளது கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் இந்த கேள்வியை ஏசு மலைப்பிரசங்கத்தின் போது கேட்டார் திரளான ஜனங்கள் இந்த வசனங்களை கேட்டார்கள் இதே வசனத்தை நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில் கவலைப்படுகிறதினால் நம் ஆயுஷில் ஒரு மணி நேரம் கூட்ட முடியுமா என்று உள்ளது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாம் கவலைப்படுவது என்பது நடக்காத காரியத்தை நடந்துவிடுமோ என்று எப்போதும் பயந்து கொண்டே நினைப்பதாகும் மழை வரும்போது நாம் நடக்கிறதற்கு குடை தேவைப்படும் மழை வந்துவிடுமோ என்று பயந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் குடையை பிடித்தே இருப்பது நமக்குத்தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கவலையும் இது போன்றதே பின் கவலைப்படுவதே நம் வாழ்க்கையின் பழக்கமாக மாறிவிடும் ஒரு நாள் முழுவதும் கவலைப்படுவது ஒரு வாரம் முழுவதும் நாம் வேலை பார்ப்பதை விட நம் பலனை உறிஞ்சிவிடும் ஏசு மார்த்தாளை பார்த்து மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்றார் கவலை வரும்போது கலக்கமும் சேர்ந்தே வரும் கலங்கும் போது நம்முடைய சமாதானத்தையும் நாம் இழந்து விடுவோம் நாளைக்காக இன்றே கவலைப்பட ஆரம்பிக்கும் போது இன்றைக்குரிய சமாதானத்தையும் நாம் இழந்து விடுவோம் கவலை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் வரை வேத வசனம் கூட நம்முடைய இருதயத்தில் பலன் தர முடியாது நாலு வகையான நிலங்களில் விதைகளை விதைக்கும் ஓமையை பற்றி லூக்காம் எட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதை வளர்ந்தது முள்ளும் கூடவே வளர்ந்து அதை நெருக்கி போட்டது அதுபோல முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்பவர்களாக இருக்கிறார்கள் கேட்ட உடனே போய் இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் கவலை இருக்கும் வரை அந்த வசனத்தினால் பலன் தர முடியாது நல்ல விதைகள் வளர முடியாதபடி முச்செடிகள் எப்படி நெருக்கி போடுகிறதோ அப்படியே நாம் கவலைப்படும் போது வசனத்தை கூட நாம் கவனிக்க முடியாதபடி வசனத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்க முடியாதபடி கவலை நம்மை மேற்கொண்டு விடும் குடும்பத்தின் ஏழ்மை நிமித்தமாக ஒரு தாய் சமைப்பதற்கு விறகு வெட்ட காட்டிற்கு சென்றார்கள் விறகு வெட்டின பின் தலையின் மேல் அந்த விறகு கட்டுகளையெல்லாம் சுமந்து மதிய வெயிலில் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கிராமத்திற்கு போக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே ஒரு சரக்கு ஏற்றுகிற வேன் பின்னால் வந்து கொண்டிருந்தது இவர்களை பார்த்ததும் அந்த டிரைவர் இறக்கப்பட்டு மதிய வெயிலில் இப்படி சுமக்கிறார்களே என்று அந்த வேனை நிறுத்தி அந்த கிராமத்தின் வழியாகத்தான் நான் போகிறேன் அம்மா பின்னால் வேனில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றார் அந்த அம்மா தயங்கினபடியே வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருந்தபடியால் அந்த வேனில் ஏறிக்கொண்டார்கள் அந்த கிராமம் வந்தவுடன் டிரைவர் இறங்கி வந்து இங்குத்தானே நீங்கள் இறங்க வேண்டும் விறகு கட்டை நான் இறக்கித் தருகிறேன் என்று கேட்க வந்தார் அப்பொழுது விறகு சுமந்தபடியே உட்கார்ந்திருந்ததை பார்த்து ஏன் விறகு கட்டை இறக்கி வைக்காமல் தலையின் மேல் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு என்னை மட்டும் தானே ஏற சொன்னீர்கள் ஆகவே விறகு கட்டை கீழே வைக்கவில்லை என்றார்களாம் இதுபோல நாமும் நம்முடைய பாரங்களை நாமாக சுமந்து தவிக்கிறோம் ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நம்முடைய கவலைகளையெல்லாம் சுமந்தார் ஆதலால் நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை சுமை தாங்கி இயேசுவிடம் நம்முடைய கவலைகளையெல்லாம் வைத்து விடுவோம் அவர் நம்மை விசாரிக்கிறவர் விசாரிக்கிறவரானபடினால் நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் நம்முடைய எல்லாம் கவலைகளையெல்லாம் இயேசுவின்மேல் வைக்கும்போது லூகாம் எட்டாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டபடி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனம் முப்பது அறுபது நூறாக பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்முடைய இருதயத்தை கவலையால் நிரப்புவதை பார்க்கிலும் வசனத்தால் நிரப்புவோம் நிறைவான வசனம் நம்மிலே வரும்போது கவலை தானாக போய்விடும் கவலை கண்ணீரில்லாத பரலோகத்திற்கு நாம் போக வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம் கவலைகளை ஆண்டவர் மேல் வைத்துவிட பழகுவோம் அப்போதுதான் நாம் வசனத்தை கேட்க முடியும் வசனத்தை படிக்க முடியும் அப்போதுதான் நாம் வசனத்தை கை கொண்டும் நடக்க முடியும் கவலைக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பதை விட வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்போம் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முலத்தை கூட்டுவான் ஜெடிப்போமா அன்பின் ஆண்டவரே கவலைப்படுகிறதுனாலே எங்களுடைய சரீர அளவோடு நாங்கள் ஒரு முலத்தையும் கூட்ட முடியாதுப்பா வீணாக நாங்கள் கவலைப்பட்டு கலங்கி எங்களுடைய பலனையும் எங்களுடைய நேரத்தையும் நாங்கள் வீணாக்கி விடாத படிக்கு வேத வசனங்களால் எங்களோட இருதயத்தை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நல்ல நிலமாக எங்களுடைய இருதயம் மாறி ஒவ்வொரு வசனமும் எங்களுக்குள் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்க நீங்க உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா வசனத்தை கேட்கும்படி எங்களுடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஹேவ் அ பிளஸ் டே